விஜயகாந்த் எட்டை பத்தாக்குன பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவோட கூட்டணி போயிருக்கக்கூடாது நீங்கள் ஐயா வந்து ஆறு அஞ்சரை நாலரைக்கு போன பிறகு நாம தான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அந்த கூட்டணி உருவாக்கி வச்சுட்டோம் கலைஞரை வந்து நம்மளை டைரக்டாக குற்றஞ்சாட்டி முரசொலியில் எழுதுனாங்க ஆஸ்பத்திரிகளுக்கு படுக்கை மூன்று சக்கர வாகனங்கள் ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு எக்கச்சக்கம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக தையல் மிஷின் ஆதரவற்ற பெண்களுக்கு இந்த மாதிரி வந்து பல நற்பணிகளை ரசிகர் மூலம் மூலமாக பண்ணி வந்த ஒரு பெரிய செல்வாக்குள்ள தலைவர் விஜயகாந்த் பதினொன்றில் கூட்டணி பேருக்க கூடாது பதினொன்றில் பத்து பதினஞ்சாகங்கிற உறுதித்தன்மையோடு தான் நின்றுக்கணும் அப்போ கூட்டணி போனீங்கன்னா என்ன அர்த்தம் சும்மா ஏதோ வர்றது கொஞ்சம் மக்களை சேர்க்கறது அதை வியாபாரமாட்டாக்கி பைசா பார்த்துருக்குறதுங்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் உருவாயிருக்கு இந்த சென்னை ஃப்ரெண்டில் வந்து பேட்டி கொடுக்கும்போது திமுகவும் சரியில்லை அண்ணா திமுகவும் சரியில்லை ரெண்டு வருக்கும் நாம் தமிழர் தான் ரெண்டு வருக்கும் மாற்றுங்கிறதை அவர் தெல்ல தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டார் ஆனால் விஜயகாந்தை கண்டு ஜெயலலிதா கடுமையாக பயந்தாங்க ரிஃப்ளெக்டர் குளோரியான ஜெயலலிதா எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொன்னதெல்லாம் பயந்தாங்க மதுரை மத்தி மதுரை மேற்குலாம் விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்கு சிம்ம சொப்பனமானாங்க விஜயகாந்தை எதிர்கொள்ளதுக்கு தான் இவர் வைகோவுக்கு வந்து பேசி தேனூலக பேசி திருமங்கலம் இடத்த சீட்டை அவர்கிட்ட வந்து வாங்கி இவங்க நின்னாங்க விஜயகாந்துக்கு பயந்து கட்டிப்பினியர்களுக்கு வணக்கம் நம்முடன் ஐயா சார் உங்களுக்கு நினைஞ்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலில் ஆரம்ப காலத்தில் ரொம்பவே ஒரு ப்ராமிஸிங்காக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பத்து பர்சன்ட் வரை இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ஒன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸில் போன அப்புறம் அவருக்கு தொடர் தொடர் சரிவு தான் சரி அவர் அப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நீங்கள் நீங்களே சொல்லி போன பேட்டிலாம் அவர் கூட்டணி போயிருக்கக்கூடாது பத்து பர்சன்ட் போனவங்க அப்படி தனிச்சேன்னு நினைக்கிறோன்னு ஸோ இன்னைக்கு மாடர்ன் டேவில் அதுவும் நீங்கள் சொன்ன விஜயகாந்த் மாதிரி மாதிரி அதை ப்ராமிசிங்காக நினைக்கிற ஒரு சீமானு தான் தனிச்சு போறதா உறுதி உறுதியானு அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலத்துல கலைஞர் விஜயகாந்த்க்கு எதிராக பல நெருக்கடிகள் கொடுத்து அந்த மண்டபத்தை அடிக்கிறது அதெல்லாம் கொடுத்து இதுவே ஒரு காரணம் விஜயகாந்துக்கு அவர் மாதிரி ஈகோ வந்து ஈகோவில் வந்து அதிமுக கூட்டணி போனதுக்கு ஆனால் ஸ்டாலின் சீமான அந்த மாதிரி ஏதோ ஒரு நெருக்கடியில் கொடுக்குறாரா சீமான்சி சீமானுக்கு அந்த மாதிரி ஒரு ஈகோ தவிர இப்போவே நிறைய ஊடகங்களில் அதிமுக செய்ய முன்னா நாமக்க கூட்டணி கூட்டணி எழுதுறாங்க ஸோ விஜயகாந்த் அரசியலுக்கும் சீமானோட அரசியலுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க சார் விஜயகாந்த் எட்டை பத்தாக்குன பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவோட கூட்டணி போயிருக்கக்கூடாது நீங்கள் டாக்டரையாக வந்து ஆறு அஞ்சரை நாலரைக்கு போன பிறகு நாம தான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னு அந்த கூட்டணி உருவாக்கி வச்சுட்டோம் கலைஞரே வந்து நம்மளை டைரக்டாக குற்றஞ்சாட்டி சொல்லியில் எழுதினாங்க அவரே பேட்டி கொடுத்தாரு துணைத்தலைவர் ரவீந்தன் துறைசாமி கொள்கையற்ற கூட்டணியை உருவாக்கிட்டாருன்னு என் மேலே குற்றஞ்சாட்டினார் டாக்டர் ராம்தாஸ் வந்து கொள்கை உள்ள ஒரு தலைவர் ரவீந்தன் துணைத் தலைவர் கொள்கையற்ற கூட்டணியை உருவாக்கிட்டாருன்னு கலைஞரே சொன்னார் ஏன்னா நாம் அதை ஏன் செய்தோம்னா என் டி ஜஸ்டி பைஸ் தமிழ்ஸுன்னு ஆறு அஞ்சரை நாலரைன்னு வையாச்சு இனிமேல் அடுத்த கட்டம் வந்து தனிச்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா நாலரைங்கிறது மூன்றரை மூணு ஆகும் இப்படியே இந்த கட்சி அச்சீவ் பண்ணாமல் அழிச்சிடணும்னு கலைஞர் நினச்சார் அப்போ கட்சியை காப்பாற்றுறதுக்கு நாம் வந்து மூணாவது முறை தோற்றம் பிறகு அதை ஜெயல்தாமியார்கிட்ட சோஷியல் ஃபோல்ஸு ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி காக்கா தேக்கா குமரியானந்தம் எண்பதில் எம்ஜிஆருக்கு நாடார் ஓட்டெல்லாம் கன்சால்ட் பண்ணி கொடுத்த மாதிரி ராஜாஜி மூலமாக பிராமணர் ஓட்டெல்லாம் அறுபத்தேழில் திமுக கழகத்துக்கு கன்சல்டேட் ஆன மாதிரி தேவர் மூலமாக ஃபார்வர்ட் பிளாக் ஓட்டெல்லாம் கன்சல்டேட் ஆன மாதிரி வன்னியர் ஓட்டெல்லாம் கன்சல்டேட் ஆகும் இது பெரிய போட்ஸு இதை நீங்கள் மதிமுக மாதிரி கன்சல்ட் பண்ணக்கூடாது ப்ரைட் ஆஃப் வன்னியர்ஸாக ராமதாஸ் இருக்கிறாரு மதிமுக கீழே கொண்டு போயிடக்கூடாது எங்களை மதிமுக அஞ்சே முக்கால் பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கு பாமக அதோட குறைவான வாக்கு எடுத்துருக்குங்கிற புள்ளியில் பா பாமக வந்து மதிமுக கீழே எக்கானமிக் கொண்டு நீங்கள் போகக்கூடாது இது வந்து சோசியல் போலீஸ் அதிகம் கொண்டு வரும்னு நம்ம ஆர்கியூ பண்ணி அந்த ஆர்க்யூமெண்ட்டை ஜெயலலிதா யார் ஏற்றுக்கிட்டு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்தாங்க இதை ஏன் நான் விரிவாக சொல்கிறேன்னா பாமகவின் தன்மை வேறு பாமகவின் சூழல் வேறு ஆனால் விஜயகாந்த் வந்து எட்டு சதவீத வாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தவர் பத்து சதவீத வாக்காட்டு அதை உயர்த்தின பிறகு அடுத்த கட்ட வாய்ப்பை அது பார்த்துருக்கணும் அடுத்த கட்ட வாய்ப்பை பார்த்துருக்கணும் அந்த வாய்ப்பை பார்க்காம ஜெயலலிதா மேரோட கூட்டணி போனது தவறான முடிவுங்கிறது என்னோட கருத்து ராமதாஸ் வந்து மூணு எலெக்ஷன் பார்த்து மூணாவது எலெக்ஷனில் மோசமாக தோற்று தான் அந்த கூட்டணிக்கு போகிறாரு இவங்க வந்து ஒரு எலெக்ஷன்லேயே போயிடுறாரு ரெண்டாவது எலெக்ஷனில் வளர்ச்சி பெற்றதும் விஜயாந்து போயிடுறாரு ஸோ அந்த தன்னம்பிக்கையையும் ஒரு விடாமுயற்சியையும் அதற்கான வளர்ச்சி கிடை கிடைச்ச பிறகும் விட்டது விஜயாந்துக்கு தப்பு இதுதான் விஜயகாந்தோட தவறு நாம் தமிழர் சீமான் வந்து விஜயகாந்தோட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு செல்வாக்கான தலைவர் அல்ல விஜயகாந்த் வானத்தைப் போல வல்லரசு நடிகர் சங்க தலைவர்னு வரும்போதே நூற்றம்பது படத்துக்கு ஹீரோ அவர் வரும்போதே வந்து அந்த இமேஜோட பன்னூட் ராமச்சந்திரனோட ஆஷ்டினோட பொன்னுசாமியோட தென் குப்பா கிருஷ்ணனோட ஒரு பெரிய லெவலில் வந்தார் அவருக்கு மன்ற ஆட்களை வந்து பவர்ஃபுல்லான ஆட்கள் மன்றம் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நற்பணிகளை புதுக்கோட்டையிலருந்து நாகிலருந்து எல்லா இடத்துக்கும் லாரி லாரியாக பொருட்கள் அலுவலக ஆஸ்பத்திரிகளுக்கு படுக்கை மூன்று சக்கர வாகனங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு எக்கச்சக்கம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக தையல் மிஷின் ஆதரவற்ற பெண்களுக்கு இந்த மாதிரி வந்து பல நற்பணிகளை ரசிகர் மன்றம் மூலமாக பண்ணி வந்த ஒரு பெரிய செல்வாக்குள்ள தலைவர் விஜயகாந்த் அவர் மதுரை மத்திய மதுரை மேற்குக்கு பிறகு அடுத்த கட்டமாக மக்களவைத் தேர்தலில் ப்ரீமிஷன் கேண்டிடேட் இல்லாமலே எட்ட பத்தாக்கணும் பிறகு அவர் வந்து பதினொன்றில் கூட்டணி பெயர்க்கக்கூடாது பதினொன்றில் பத்தை பதினஞ்சாக்கோங்கிற உறுதித்தன்மையோடு தான் நின்றுக்கணும் அப்போ கூட்டணி போனீங்கன்னா என்ன அர்த்தம் சும்மா ஏதோ வர்றது கொஞ்சம் மக்களை சேர்க்குறது அதை வியாபாரம் மாட்டாக்கி பைசா பார்த்துட்டு போகிறதுங்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் உருவாயிருது நீங்கள் வளர்ச்சி பாதையில் போகும்போது அதை விட்டுட்டு கூட்டணிக்கு போயிருக்கவே கூடாது ராமதாஸாவது தேய்மானம் இருக்கனால இன்னும் தேஞ்சிடக்கூடாதுன்னு போனாருங்கிறதை நான் அபர்க்க வரல அதே வேளையில் அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்த ராமதாஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி போயிருக்கக்கூடாது ஏன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்த பிறகு அடுத்த கட்ட வளர்ச்சியை பார்க்கணும் அவர் ஒரு எலெக்ஷனில் சாதித்த பிறகு அடுத்த எலெக்ஷனை பார்க்காம போயிருக்கக்கூடாது அப்போ ஆறு அஞ்சு நாலரை அணி போகும்போது மூணு எலெக்ஷனில் மூணாவது எலெக்ஷன் விழுந்த பிறகு நாலாவது எலெக்ஷனில் கூட்டணி போனதில் தப்பு இல்லை இது வந்து ஒரு ஒரு எலெக்ஷனில் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு கூட அவர் கூட்டணி போனது தான் தவறான முடிவு மிகவும் தவறான முடிவு தனிச்சு போட்டிங்கிற இடத்துல விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் வந்து தவறழிச்சிட்டார் அன்னைக்கு கருணாநிதி வந்தாண்ணே ஜெயலலிதா வந்தாண்ணா ஒருத்தர் தான் வர முடியும் தோக்குறவரை நான் பந்தாடிட்டு போகிறேன் தோற்குறவங்கள மிதித்து நான் ஏறிட்டு போகிறேன் ஒருத்தர் தானங்க ஜெயிக்க முடியும் எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி நீ அன்னி கருணாநிதி வந்தானே ஜெயலலிதா வந்தானே யார யாரோ எனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை சொல்றேன் இந்த மென்டாலிட்டி இப்போ சீமான்ட்டு இருக்கா கண்டிப்பாக இவர் வந்து ஸ்டாலின் தான் அதிகமாக எதிர்க்கிறாரு எடப்பாடி எங்க அண்ணன் எங்க அண்ணான்னு சொல்லிட்டு எடப்பாடி மேலே அந்த ஒரு கோவத்தை வந்து அவர் காட்டல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த மிஸ்டேக் பண்ணார் அவர் திமுக கருணாநிதியை ஜெயலலிதா ஜெயலலிதா வரணுன்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காரு அது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரக்கூடிய இடத்துல அவர் அந்த அந்த நிலைப்பாடை தான் எடுத்தார் பத்தொம்போது இருபத்தொன்னுலாம் அவர் வளர்ச்சி பாதையில் போக போக அந்த வேகம் எடுக்க எடுக்க அவர் தன்னோட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டாரு குறிப்பாக வந்து அவர் பெரியார் ஒழிய சொல்லாத பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் வாழ்க வார்த்தையை சொல்லும்போதும் இந்த சென்னை ஃப்ளட்டில் வந்து பேட்டி கொடுக்கும்போது திமுகவும் சரியில்லை அண்ணா திமுகவும் சரியில்லை ரெண்டு வருக்கும் நாம் தமிழர் தான் ரெண்டு வருக்கும் மாற்றுங்கிறதை அவர் தெல்ல தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாரு அடுத்தபடியாக இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலை வந்து தெரியாத ஒரு நபர் அல்ல நாம்தம் நரசிம்மா இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை வந்து தென்ன தெளிவா வந்து டிசைனிங் அந்தஸ்து யாருமே இல்லை அது மட்டும் மட்டுமல்ல ஆல்ட்யூட்டி போர்ஸ் ஆட்டும் முக ஸ்டாலினுக்கு யாருமே இல்ல முக ஸ்டாலின் அணி இங்க பெரிய அணியாட்டு இருக்குது அந்த அணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் ஐம்பத்தி மூணு சதவீதம் எடுத்த அணி அந்த அணி அப்படி இன்டாக்டா இருக்குது சார் இந்த கேள்விக்கு சார் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலத்தில் விஜயகாந்துக்கு சில நெருக்கடிகள் கொடுத்து அவர் ஈகோ ஹர்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாரு விஜயகாந்தே அது கோவப்பட்டு நீங்க இப்படி எல்லாம் வேற மாதிரி முடிவு அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த மாதிரி ஸ்டாலின் சீமானுக்கு இதோட நெருக்கடி கொடுக்குறாரா ஸ்டாலின் சீமானு இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு கலைஞர் விஜயகாந்த் கொடுக்கக்கூடிய நெருக்கடியில் அவர் படுதோல் அடைஞ்சார் அரசியல் ராஜேந்திரம் மற்ற செயலில் ஈடுபட்டார் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஏனோதானா என்று செயல்பட்டார் என்ற தவறு கலைஞர் செய்தார் அதனால் அதன் பாடத்தையும் படித்தார் என்ற கலைஞரின் தவறிலிருந்து மு க ஸ்டாலின் தெளிவாக பாடம் படித்திருக்கிறார் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கலைஞர் மகன் என்று கலைஞர் மேது உள்ள கருணாநிதி மகன் என்று கருணாநிதி மேலே வன்மத்தையும் வெறுப்பையும் காட்டி ஸ்டாலின்கிட்ட பேசினா தமிழரி மனிவன் ஏமாந்து போவார் பல கருப்பையாக ஏமாந்து போவீர்கள் நீங்கள் பிரிசினராக பாஸ்டாக இருந்து ஏமாறி ஏமாந்து விடுவீர்கள் கடந்த காலத்தின் கைதிகளாக இருந்து ஏமாந்து விடுவீர்கள் கலைஞரின் இருந்து பாடம் படித்து மேம்பட்டு தன்னோட அரசியலை செய்யக்கூடிய ஒரு ஆட்டு ஸ்டாலின் இருக்காருங்கிறத நான் சொல்கிறேன் இது வந்து திருமாவேரனு கூட பிடிக்காமல் இருக்கலாம் அந்த பேர் என்ன சொல்லிகிட்ருப்பேன் சரி இவங்களுக்கெல்லாம் வேற வேறு ரெண்டு பேரை சொல்லுங்கள் பார்ப்போம்

நம்ம நம்ம வந்து தெளிவாகவே அந்த இருந்து பாடம் படிச்சுக்கிட்டு சீமானை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்துல ஸ்டாலின் ரொம்ப பிரமாதமா சீமானை ஹேண்டில் பண்ற ஓகே ஒரு கரெஸ்ட் பண்ண போறது மாதிரி இருந்தது அந்த இடத்துல ஸ்டாலின் சுதாரிச்சுக்கிட்டார் அரெஸ்ட் பண்ண அது யாரு அரெஸ்ட் பண்ண சொன்னா யாரு தடுத்தான்னு எனக்கு தெரியாது அரெஸ்ட் பண்ணிருந்தா சீமான் ரொம்ப பெரிய அளவுல பூஸ்ட் ஆயிருப்பார் மிகப்பெரிய புதுசாக இருப்பாரு அது ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு இருக்கோம் அந்த சிக்கல் இல்லாமல் ஸ்டாலின் வந்து அதை தெளிவாக வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டார் எஸ் அந்த சிக்கல் இல்லாமல் ஸ்டாலின் அதை தெளிவாக ஹேண்டில் பண்ணிட்டார் அந்த இடத்துக்குள்ள கலைஞர்னா சிக்கலில் மாட்டிக்கிருப்பார் அப்போ இவரும் அந்த சிக்கல் இல்லாமல் தெளிவாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு திறம்பட அதை கையாண்டுட்டார் பாருங்க அந்த கூட்டணியே ஸ்டாலின் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு சரி ஓகே நீங்கள் கலைஞர் பண்ண த தவறாக ஸ்டாலின் பண்ணல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ப பதினொன்று ஜெயலலிதா வந்து விஜயகாந்தை குடிச்சிட்டு வர அந்த மாதிரி கொஞ்சம் உதாசமாக போய் பேசுனாங்கள அந்த மாதிரி எட எடப்பாடி பேசாமல் சி சீமானுக்கு இன்னும் நட்பு காரம் நீட்டிக்கிட்டே இருக்காரு சீமான அவர் விரிக்க வடிக்கிற வேலையில் விரும்புவாரா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா இருக்கும்போது சிஎம் ஆகிட்டாங்க ஆயிட்டாங்க ஆட் ஆயிட்டு அதை வந்து மாரிஜலைஸ் பண்ணக்குள்ளே வேலையை பார்த்தாங்க பதினொன்று சிமானம் ரெண்டாயிரத்தாள் கலைஞர் தான் இருந்தா எஸ் எஸ் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆட்டு பதினொன்றுல எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே ஜெயலலிதா வந்து விஜயகாந்த் உதாசீன படுத்தாம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க ஆனால் விஜயகாந்த் கண்டு ஜெயலலிதா கடுமையா பயந்தாங்க ரிஃப்ளெக்டர் குளோரியான ஜெயலலிதா எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொன்னதெல்லாம் பயந்தாங்க மதுரை மத்திய மதுரை மேற்குலாம் விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்கு சிம்ம சொப்பனமானாங்க விஜயகாந்த் எதிர்கொள்ளதுக்கு தான் இவர் வைகோவுக்கு வந்து பேசி தேனூலக பேசி திருமங்கலம் இடத்த சீட்டை அவர்கிட்ட வந்து வாங்கி இவங்க நின்னாங்க விஜயகாந்துக்கு வாங்கி நம்ம திருமங்கலத்தில் விஜயகாந்த மார்ஜினைஸ் பண்ணக்கூடிய வேலையை பண்ணாங்க பட் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல தோத்து போனதை தான் நான் பார்க்குறேன் அவர் வந்து சீமான் பார்த்து பயப்படுறாரு என்ன அவர் வந்து பயப்படுறாரு நான் சொல்ல வரல சீமானுக்கு இது வரைக்கும் எது சீமான் நட்பு கரம் தான் நீட்டிக்கிட்டு இருக்காரு அவர் எந்த கரமும் நாட்டு இல்லை எந்த இதுவும் பண்ணல நான் தரவுகள் இல்லாம சொல்ல மாட்டேன் பட் எடப்பாடிக்கு தெரியும் சீமான் விலாங்கு மீனுங்கிறது எடப்பாடிக்கு தெரியும் சீமானை பற்றி எடப்பாடிக்கு நல்லா தெரியும் எடப்பாடியை பற்றி சீமானுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் நல்லா தெரியுங்க இதெல்லாம் தான் புத்திசாலி மற்றவங்களுக்கு அதெல்லாம் விடுங்க எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிற சீமானுக்கு தெரியாதா அதெல்லாம் நீங்கள் ஈர்ப்பு சக்தி உள்ள ஜெயலலிதாவையும் விஜயகாந்தி எங்கள் கம்பாரிசன்லாம் பொருந்தாது ரெண்டு தடவை பலகீனப்படுத்தியாச்சு மூணாவது தடவை பலீனப்படுத்துவாங்க தான் நம்பிக்கை அதே வேளையில் விஜயகாந்த் வந்து ஜெயலலிதாவை பலகீனப்படுத்தினாருன்னு சொன்னால் அந்த பொது தேர்தலில் வந்து அது பலகனப்படுத்தினதாட்ட நம்ம எடுக்க முடியாது இதுவரை நான் ஓப்பன் பண்ணாத அந்த சாப்டரை உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி சொல்கிறேன் பலகீனப்படுத்துனது மதுரை மத்திய மதுரை மேற்கில் தான் பொது தேர்தலில் வந்து மாஸ் ஓட்டு எடுத்த திமுக அணி ஓட்டு தான் எட்டு சதவீதம் விஜயகாந்துக்கு போச்சு அதில் என்னன்னா விஜயகாந்துங்கிற கேரக்டர் உள்ளே ஒரு வேளையில் எண்பதில் எம்ஜிஆருக்கு வந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கு முழுமையாக வந்ததுன்னா அஞ்சு சதவீத டிஃப்ரென்ஸை ஓவர் கம் பண்ணி ஜெயலலிதாவே ஆட்சிக்கு வந்திருக்க ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் அதுதான் நடக்கலையே தவிர வந்த ஓட்டு ஃப்ளோட்டிங் ஓட்டு நான்கு மிட்டர் ஓட்டு தான் வந்தது அதை வச்சு ஆட்சி அதிகாரத்தை இழந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் எம்ஜிஆர் கற்பு எம்ஜிஆர் அதில் மரண்டு போனாங்க தான் உண்மை இங்கே வந்து சீமானுக்கு வரக்கூடிய ஓட்டு ஜெயலலிதா கிட்ட உயிரோடு இருக்கும்போது எடுத்த ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து எடப்பாடி கிட்ட ஒரு அஞ்சாறு சதவீத ஓக்கை வந்து பலையனப்படுத்திட்டார் இப்போ சொந்த கட்சியையே புலவுப்படுத்தி பல பல வீக்னஸோட நிற்கக்கூடிய எடப்பாடியே சீமான் இவ்வளவு படிச்சிருவாங்கிறதா உண்மை மேலும் தோல்விசாமி எடப்பாடி பழனிசாமி வந்து ரெட்டலை வச்சுக்கிட்டு ஸ்டாலினுக்கு உதயசூரியன்ட்ட தொடர் எல்லாம் இருக்காரு ஜெயலலிதா அப்படி இருக்கு இல்லையே ஜெயலல்தா இருக்க ரெட்டலையை தோப்படிக்க தான செய்தாரு அதுக்கு ஆயிரத்தி நாலு ஒன்பது அவங்களும் எஸ் தொடர் தொழிலால் கூட ஒன்பதுல வந்து அவங்க பெரிய கூட்டணி அமைச்சு ராமதாஸ் ஐயா யானி கஞ்சி வைகோவுக்கு நாலு கொடுத்து ரெண்டு கம்யூனிஸ்ட்டுக்கும் மூணு மூணு கொடுத்து பதினேழு சீட்டு வெளியே கொடுத்து அவங்க முப்பத்தி ஏழரை சதவீத வாக்களை எடுத்து ஒரு கூட்டணியை வச்சிட்டு அர்த்தமேட்டிக்கிஸ் ஏழுதா அர்த்தமெட்டிக்யா எழுதா அப்போ நான் தான் சொன்னேன் தமிழர் மணிங்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன்லாம் இன்றைக்கும் இருக்குது அவர் ஒரு தலைவரை பற்றி ஒரு பைக் கணக்கை எ முதல்நிலை ஆதாரமற்ற ஒரு கணக்கு சொன்னார் இதெல்லாம் முதலிலை ஆதாரமற்ற செய்திங்க இதை சொல்லாதீங்கன்னு நான் ஒன்று டக்குன்னு அடித்தேன் உடனே அவர் சொன்னார் நான் சொல்லலை அந்த தலைவர் சொன்னதாக சொன்னேன்னு சொன்னார் முதல் நிலை ஆதாரம் அந்த தலைவர் நிறைய போய் சொல்வாருங்கன்னு சொன்ன இருக்கு வீடியோ அப்போ அவர் வந்து நான் அரசியல்வாதி அல்ல கலைஞருங்க ஒன்றும் பண்ண முடியாது இருபத்தஞ்சு சீட்டு திமுக வருங்க கிறிஸ்டின் முஸ்லீம்ஸுக்கு வந்து இந்த ஈழ பிரச்சனையை தாண்டி சோனியா காந்தி அம்மையாரை வச்சு கலைஞர் தான் போடுவாங்க பதினஞ்சு சீட்டு இங்கே வரும்னு சொன்னேன் அந்த இக்கட்டான சூழ்நிலையை ஜெயலலிதா அம்மையார் புரிஞ்சுக்கிட்டு ராமதாஸ் வைகோ சிபிஎம் சிபிஐ எல்லாரும் சேர்ந்து நின்று அந்த அதிகாரம் இல்லாத இடத்துல நின்னாங்க அப்போ அந்த இடத்துல விஜயகாந்த் பத்து சதவீதம் வந்தார் இன்றைக்கி எடப்பாடிக்கு முட்டுக் கொடுக்க ஆள் இல்லை ராமதாஸ் வந்து வன்னியர் மத்தியில் எடப்பாடியை பலயனப்படுத்தினிருக்கிறாரு வைகோ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறார் சிபிஎம் சிபிஐ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒம்பதோடு மிகப்பெரிய கூட்டணியாக இருக்கிறது திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சில இடங்களை இழந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்வீப் பண்ண கூட்டணி அதிகார பலத்தோடு கமல்ஹாசனையும் சேர்த்துக்கிட்டு இருக்குது அப்போ எடுத்தியிலே எடப்பாடி மதுரை மத்தி மதுரை மேற்கு மாதிரி திமுக அணியை தோக்கடிக்க மாட்டாருங்கிறது சாதாரண அறிவுள்ள திமுக தொண்டனுக்கு தெரியுமே நாலு அரசியல் விமர்சகர்களை வச்சிக்கிட்டு டப்பா டான்ஸ் ஆடினா சாதாரண தொண்டனுக்கும் மக்களுக்கும் அது தெரியாமலா இருக்கும் அந்த டிஃபரன்ஸ் தெரியாமலா இருக்கும் அப்போ இதுதான் சீமானுக்கு சாதகமான சூழ்நிலை நான் சொல்ல வர்றேன் ஓகே சார் ஓகே சார் இப்போ அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்றது பார்க்கலாம் சார் ஓகே